அடுத்தவனை பார்த்து நம்ம ஒன்றும் கிடையாது. அவன் அவனுடைய வளர்ச்சிக்கு அவன் போய்கிட்டு இருக்கான், அவனுடைய பக்குவத்துக்கு அவன் வளர்ந்து போயிட்டு இருக்கிறான். எந்த முட்டா பையன் கிறுக்கு பையனாவது ஆன்மீகத்தில் இருக்கும் சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்றான்னா கண்டுக்காதீங்க, உங்க வேலையை நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. அருள் டெபாசிட்ல இல்லைனா பொருள் 10 லட்சம் கோடி வச்சிருந்தாலும் 10 பைசா கூட அனுபவிக்க முடியாது. நான் சொல்றது புரியுதா? ஆன்மீகத்தோட மிகப்பெரிய தத்துவம் என்ன தெரியுமா? உச்சகட்ட ஆன்மீக தத்துவம். வெயிட். நாலு நாளில் அற்புதமான நிகழ்வுகள்லாம் நடந்தது, எனக்குள்ளார நடந்தது. இது ஒரு வித்தியாசமான ட்ரிப்பாக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் யாத்திராவுக்கு வந்திருக்கிறேன். நிகழ்ச்சியெலாம் நடந்துச்சு, எனக்குள்ள நிறைய மாற்றங்கள். நான் ரொம்ப விஷயம் அனுபவித்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். குருவே சரணம். அப்போ இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது? செஞ்சால் கர்மா வருது, கர்மா வந்தால் பலன் அனுபவிக்கணும். பெரிய நீங்கள் என்ன 24 மணி நேரம் புண்ணிய செயலே செய்கிறீங்க. இதான் நான் செய்கிறேன்னா அடுத்த ஜென்மத்தில் கோடீஸ்வர வீட்டில் நல்ல ஒரு குழந்தையாக பிறப்பீங்க, நல்ல கைகால் சுகத்தோடு பிறப்பீங்க. அப்பையும் அடுத்த பிறவி உண்டு. பாவமாக பண்ணுறீங்க அப்படின்னா மோசமான நிலையில் கைகால் சுகம் இல்லாமல் ஒரு இடத்துல பிறப்பீங்க, அப்பையும் அடுத்த பிறவி உண்டு. இப்போது பாவமும் ஜீரோவில் இருக்கணும், புண்ணியமும் ஜீரோவில் இருக்கணும். இதுக்கு உண்டான டெக்னிக் தான் செயல் செஞ்சுக்கிட்டே வரணும். எதுவும் நான் இல்லை, இறைவன் தான் செய்கிறாருன்னு உணர்ந்து செய்யணும். சும்மா வாயில் இறைவன் செய்கிறாருன்னு சொல்லிட்டு மன லெவலில் நான் இல்லைன்னா அது நடந்திருக்குமா, என்னுடைய திறமை தானே நினைக்கக்கூடாது. நினச்சிங்கன்னா அந்த கர்மா உங்களை பிடித்து கொள்ளும். நான் சொல்கிறது புரிஞ்சுதா? அதே போல் அடுத்தவனை பார்த்து அங்கலாப்பு படாதீங்க, பொறாமப்படாதீங்க. ஏன்னா உங்களுடைய கர்மப்பதிவு வேறு மாதிரி இருக்குது, அவன் கர்மப்பதிவு வேறு மாதிரி இருக்குது. உங்களுக்கு இன்றைக்கி நடக்கலாம், அவனுக்கு நாளைக்கு நடக்கலாம், இல்லை உங்களுக்கு அடுத்த வருஷம் நடக்கலாம், இல்லை நடக்காமல் கூட போகலாம். இறைவன் தப்பாக பண்ணுவாரா எதையாவது? நீங்கள் தான் தப்பு பண்ணுவீங்க. இறைவன் தப்பு பண்ணுவாரா? அப்போ வெயிட் பண்ணு. ஆன்மீகத்தோட மிகப்பெரிய தத்துவம் என்ன தெரியுமா? உச்சகட்ட ஆன்மீக தத்துவம். வெயிட். அவ்வளோதான். ஆன்மீகத்தோட உச்சகட்ட கோட்பாடு என்ன? உச்சகட்ட தத்துவம் என்ன? வெயிட். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் கேட்டிங்கன்னா, இப்போ வெயிட் பண்ணலன்னு நீங்கள் அர்த்தம். எத்தனை வருஷங்க வெயிட் பண்ணணும் கேட்கக்கூடாது. வெயிட் பண்ணால் கிடச்சிருமா கேட்கக்கூடாது. வெயிட் பண்ணால் வலிக்குதே பேசக்கூடாது. என்னங்க வெயிட்டெல்லாம் பேசவே கூடாது, என்ன பண்ணணும்? வெயிட். என்னடா இதெல்லாம் ஒரு தத்துவமானு கேட்காதீங்க. ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, ஏன் இது ஆன்மீகத்தோட மிகப்பெரிய தத்துவம்னா, வெயிட் வெயிட் பண்ண வெயிட் பண்ண வெயிட் பண்ண வெயிட் பண்ண வேகமாக போகிற மனசு ஸ்லோவாகும். ஸ்லோவாக 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 ஸ்லோ பதட்டம் படப்படப்பெல்லாம் கம்மியாக. சரி நடக்கட்டும், சரி பார்த்துப்போம். இந்த பக்குவம் அதிகமாகும் போது உங்களுக்குள்ள இறைத்தன்மை ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ புரியுதா ஆன்மீகத்தோட உச்சகட்ட தத்துவம் ஏன் வெயிட்டுன்றது? அனைத்திற்கும் அனைத்திற்கும் ஆதி மூலமாக நின்று விளங்குவது எதுவென்று கேட்டீர்கள் என்றால், பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுமையோடு இருக்கணும், டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அடுத்தவனுக்கு சீக்கிரம் நடந்துச்சேன் பொறாமப்பட்டினா முடிஞ்ச அவுட். இந்த கேம் எப்படி விளையாடணும் இப்போ புரியுதா? அடுத்தவனை பார்த்து நம்ம ஒன்றும் கிடையாது. அவன் அவனுடைய வளர்ச்சிக்கு அவன் போய்கிட்டு இருக்கான், அவனுடைய பக்குவத்துக்கு அவன் வளர்ந்து போயிட்டு இருக்கிறான். சின்ன விஷயம் கிடையாது ஆன்மீகம் என்பது. நமக்கு பெரிய வேலை இருக்குது, ரொம்ப பெரிய வேலை இருக்குது. எந்த முட்டா பையன் கிறுக்கு பையனாவது ஆன்மீகத்தில் இருக்கும்போது சம்பாதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறான்னா கண்டுக்காதீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. நல்லா சம்பாதிச்சா தான் 4 பேருக்கு நல்லா உதவ முடியும். நான் சொன்னது புரிஞ்சுதா? நல்லா சம்பாதிங்க, நல்லா ஏர்ன் பண்ணுங்க, குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமாக வாழுங்க. பொண்டாட்டிக்கு வேணுங்கிறத செய்யுங்க, குழந்தைங்களுக்கு வேணுங்கிறத செய்யுங்க, சொந்தக்காரங்களுக்கு வேணுங்கிறத செய்யுங்க. என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுங்க, ஆனால் அகங்காரம் இல்லாமல் செய்யுங்கள். அளவு கடந்த சொத்து உங்ககிட்ட இருக்கா, மண் சாப்பிட்டு போயிடும் நாளைக்கு. பல வேத்தை பார்க்குறேன். எப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அருள் உங்களுக்கு டெபாசிட்டில் இருக்கோ பொருளை நீங்கள் அனுபவிக்க முடியும். அருள் டெபாசிட்டில் இல்லைனா பொருள் 10 லட்சம் கோடி வச்சுருந்தாலும் 10 பைசா கூட அனுபவிக்க முடியாது. நான் சொல்கிறது புரியுதா? 10 லட்சம் கோடி சொத்து வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம், சுகர் வந்துருச்சு, நீங்கள் எவ்வளோ பெரிய ரோல்ஸ் ரைஸ் வச்சுருங்க, பென்ட்லி வச்சுருங்க, ஜாகுவார் வச்சுருங்க, சைக்கிள் தான் ஓட்ட சொல்லுவான், டெய்லி 2 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டிட்டு வாங்க சார், இல்லாட்டினா முடியாது உங்களால். அம்மா சொல்லுவானா மாட்டானா? சொல்லுவானா மாட்டானாங்க?
அப்போ பொருள் இருந்தாலும் அதை அனுபவிப்பதற்கு எது வேண்டும்? எப்போ ஒருத்தன் அருளை சேர்த்துட்டானோ பொருளை அனுபவிக்க விடும். எத்தனையோ பேர் நீங்களே பார்த்துருக்கீங்களா இல்லையா, கோடி கோடியாக சேர்த்து வைப்பாங்க, எவன் அனுபவிக்கிறக்கெல்லாம் போய் சேர்ந்துருவானுங்க. எங்கடா போச்சு அத்தனை சொத்து? கடைசியில் அந்த சொத்துக்கு அவங்க பசங்க பேரனுங்க அவனுங்க அடிச்சுட்டு சுற்றி திரிவாங்க. அவனுங்களுக்கு இவனே ஒழுங்காவல்ல, இவன் எப்படி இவங்களுடைய பேரம்பேத்திகளுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்துருப்பான்? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.